அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழீந்த சொல் சால்ட் என்னும் ஆங்கில சொல். இதற்கு வேறான தமிழ் சொல் அளம் என்பதாகும். சால்ட் என்ற சொல்லின் மூலத்தை இப்போது பார்ப்போம். சால்ட் என்னும் சொல்லானது புரோட்டோ ஜெர்மானிக் சொல்லான சால்தா என்னும் சொல்லிலிருந்து பிறந்ததாகவும், அதுவே புரோட்டோ இந்தோ ஐரோப்பிய சொல்லான சால்ஸ் என்னும் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது. இந்த புரோட்டோ இந்தோ ஐரோப்பிய சொல்லான சால்ஸ் என்பதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை இப்படத்தில் பாருங்கள். அடுத்து அளம் என்ற சொல் முழுக்க முழுக்க உப்பளங்களையே குறிக்கின்றது என்பதை இங்கு பாருங்கள். உப்பு விளையும் களத்துக்கு அளம் என்று பெயர் என்று இங்கு குறிப்பிட்டுள்ளனர். உப்பளத்தில் வரும் அளம் என்ற தமிழ்ச்சொல்லே கிரேக்கம், வெல்சு, அர்மேனியம் ஆகிய மொழிகளில் முறையாக அல்ஸ், ஹலன், அல் என்று அறியப்பட்டுள்ளது. நாம் முன்பே பல சொற்களில் கண்டதைப் போல மேலை நாட்டவரின் தட்பவெப்ப சூழ்நிலையின் காரணமாக நமது தமிழ்ச்சொற்களின் முன்பு எஸ் என்ற ஒலி சேர்த்து ஒலிக்கின்றனர். அவ்வகையில் லத்தீன், ரஷ்யா, தொச்சாரியன், சமக்கிருதம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் அல் என்னும் ஒலியுடன் எஸ் என்ற ஒலி சேர்ந்து சால், சோல், சேல், சலீலா, சால்ட் என்று முறையே அறியப்பட்டுள்ளது. இதையெல்லாம் காட்டிலும் சிறப்பானதாக அல்பேனிய மொழியில் உவர்ப்பு என்பதற்கு நேல்மி என்கின்றனர். இது முழுக்க முழுக்க கடலை குறிக்கும் நேமி என்ற தமிழ்ச்சொல்லை ஒத்தே ஒலிக்கிறது. கடல் நீர்தானே உப்பை தருகிறது. ஆக எல்லாம் தமிழே. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.